அதிமுக சார்பில் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக சார்பில் நெல்லை மாவட்ட செயலாளரும் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் மற்றும் நான்குநேரி சட்டமன்ற உறுப்பினருமான தச்சை கணேசராஜா தலைமையில் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், முன்னாள் எம்பிக்கள் சவுந்தரராஜன், முருகேசன், முன்னாள் எம்எல்ஏ ஆர்பி ஆதித்தன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பெரிய பெருமாள், மாவட்ட துணைச் செயலாளர் டாக்டர் கவிதா, வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன், அம்மா பேரவை செயலாளர் ஜெரால்ட், சிறுபான்மை பிரிவு செயலாளர் மகபூப் ஜான், எஸ்டி காமராஜ், பால்கண்ணன், நெல்லை பகுதி அம்மா பேரவை செயலாளர் சீனி முகமது சேட், பகுதி கழக செயலாளர்கள் மேலப்பாளையம் சண்முகக்குமார், டவுன் பகுதி மோகன், காந்தி வெங்கடாச்சலம், பாலை வழக்கறிஞர் ஜெனி, திருத்து சின்னதுரை, தச்சை பகுதி வழக்கறிஞர் சிந்து முருகன், மாதவன் மற்றும் நிர்வாகிகள் ஹரிஹர சிவசங்கர், எம்சி ராஜன், 39வது வட்டக்கழக செயலாளர் கே பி சங்கர பாண்டியன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். பெருந்தலைவர் ஐயா காமராஜருடைய 119வது பிறந்தநாள் விழா இன்று. 9 ஆண்டுகாலம் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக 9 ஆண்டுகாலம் சிறைவாசம், 9 ஆண்டுகாலம் தமிழ்நாடு முதலமைச்சர், 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 2 முறை இந்திய பிரதமரை தேர்ந்தெடுத்த ஒரே பச்சை தமிழன். இப்படி எல்லா சிறப்புக்கும் ஐயா காமராஜர் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய அந்திம காலத்தில் அவருக்கென்று இருந்தது 10 சட்டையும் 10 ரூபாய் 63 மற்றப்பட்ட மக்கட்பற்றாளர் பெருந்தலைவர் ஐயா காமராஜர். தனி குழந்தையிடம் பள்ளி அமைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அந்த தொடக்கப்பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு கல்விக்கான அத்தனை உபகரணங்களும் தந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் குடிமராமத்து பணி என்று அந்த பணியை காமராஜர் ஐயா காலத்தோடு அந்த பணியை சிறப்புற செய்தவர் நம்முடைய முன்னாள் முதல்வர், கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இப்படி பெருந்தலைவருடைய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தியது அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழகம். இப்படி பெருமைக்குரியவர் நம்முடைய ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். மட்டுப்பட்ட மக்கப்பற்றாளர், தனது அஸ்தியை மட்டுமே ஆஸ்தியாக விட்டுச் சென்றவர் நம்முடைய காமராஜர் அவர்கள். அவருடைய பிறந்த இந்த நன்னாளில் அவருடைய புகழை ஓங்க வேண்டும், அவர் புகழை நாம் வணங்குவோம் என்று சொல்லி நன்றி சொல்கிறேன். வணக்கம்.